சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். அவினேஷ், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று அதிமுக அலுவலகத்திற்கு சீல் அகற்றப்பட்டு சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இத்தொடர்பாக இங்கு நடைபெற்று வரும் நிகழ்வுகள் என்ன, விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி அதிமுக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னையை அடுத்து வானகரத்தில் அந்த கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில அதே தினத்தில் காலை 8:30 மணிக்கு கட்சியின் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்போது இங்கு ஏற்கனவே காத்திருந்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் அந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனால் அன்றைய தினம் இந்த சென்னை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக கற்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தரமாரியாக இரண்டு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல நடைபெற்று வந்த நிலையில நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கான சீலை அகற்ற கோரியும் கட்சியின் தலைமை அலுவலகத்தின் சாவியை எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைக்கும்படி நேற்றைய தினம் உத்தரவு வந்தது. அந்த உத்தரவு நகல் முழுமையாக கிடைக்கப்பட்ட பிறகு தென் சென்னையினுடைய வருவாய் கோட்டாட்சியரிடம் அந்த நகல் நேற்று மாலை சென்றடைந்த நிலையில அதிமுக தலைமை அலுவலக மேலாளர் உள்ளிட்டவர்கள் ஒரு கடிதம் வாயிலாக தென் சென்னை ஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒரு மனுவாக ஒன்றை கொடுத்தாங்க. அதாவது நீதிமன்ற உத்தரவு தங்களுக்கு சாதகமா வந்திருக்கிறது, எனவே கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கான சாவியையும் சீலை அகற்ற கோரி ஒரு மனு ஒன்றை எழுதி கொடுத்தாங்க. அந்த மனு அடிப்படையில அவர் மயிலாப்பூர் வட்டாட்சியருக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறார், அந்த சாவியை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைக்குமாறும் சீலை அகற்றிவிடக் கோரி உத்தரவிட்டதை தொடர்ந்து மயிலாப்பூருடைய வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் ஜெகஜீவன் ராம் இன்னும் சில நிமிடங்கள்ல தலைமை அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்துல மொத்தம் 4 வாயில்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. முகப்புல 2 வாயில்களுக்கும் அதே போல அதிமுக மெயின் டோர் இருக்கக்கூடிய அந்த வாயிலுக்கும் பின் கதவுக்கும் 4 சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த சீலை அகற்ற போறாங்க. முன்னதாக கட்சியினுடைய முன்னாள் அமைச்சரும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி.வி. சண்முகம் தலைமை அலுவலகத்துக்கு வந்து காத்திருக்கிறார். அதே போல அதிமுகவுடைய கட்சியினுடைய அதாவது கட்சி தலைமை அலுவலகத்துடைய மேலாளர் மகாலிங்கம் காத்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில மயிலாப்பூர் வட்டாட்சியர் ஜெகஜீவன் ராம் இந்த இடத்துக்கு வந்து அந்த சீலை காவல்துறையினர் முன்பு அகற்ற இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஊடகங்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அங்கு 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த கலவரத்தின் போது என்னென்ன பிரச்சனைகள் உள்ளே அலுவலகத்துக்குள்ள நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத ஒளிப்பதிவு செய்ய ஊடகங்களுக்கு அனுமதித்திருக்கிறாங்க. அதே போல அதை கட்சியின் தலைமை அலுவலகம் சார்பாகவும் ஒரு ஒளிப்பதிவு செய்து அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிருக்கிறாங்க. இன்னும் சில நிமிடங்களில் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வைக்கப்பட்ட அந்த சீல் வருவாய் வட்டாட்சியர் தலைமையில அகற்றப்பட்டு அந்த சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் பெற கொடுக்க இருக்கிறாங்க. அதை பெற்றுக் கொள்வதற்காக மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவரான சிவி சண்முகம் தலைமை அலுவலகத்துக்கு வந்து காத்திருக்கிறார். அவரிடம் அந்த சாவி ஒப்படைக்கப்பட இருக்கிறது. பாலவே நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.